மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 31-1-2019 அன்னைக்கு நம்ம மதர் ரோல் ஃபார் தமிழ்நாடு நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸ் அப்டேஷனில் இதுவரைக்கு 10,14,888 டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் நமக்கு வந்திருக்கு. இதில் ஆன்லைன் மூலமாக 2,01,279, ஃபிசிக்கல் ஃபார்ம் நமக்கு 8,13,609 வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேஷன் செப்டம்பரில் டிராஃப்ட் மதர் ரோல் பப்ளிஷ் பண்ணி அப்போவும் நமக்கு நிறைய அப்ளிகேஷன்லாம் வந்திருந்து அதை இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். இது புதுசாக வந்திருக்கேன். இந்த ஒரு லாஸ்ட் 1 மந்த்லேயே இவ்வளோ வந்திருக்கேன். இதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு மேக்ஸிமம் நம்ம லாஸ்ட் டேட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபைலிங் ஆஃப் த நாமினேஷன் வரைக்கும் ஃபார்ம்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு 10 நாள் முன்னாடி கொடுத்த ஃபார்மில் தான் நடவடிக்கை எடுப்போம். சப்போஸ் எந்த ஒரு வாக்காளருக்கு அவங்களோட ஏதோ சந்தேகம் இருந்தால் நம்ம 1950 அந்த டால் ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணி அவங்களோட பேரெல்லாம் நம்ம வாக்காளர் பட்டியலில் இருக்குதா என்ன அதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். இல்லைனாக்கா இன்னும் அவங்களுக்கு டைம் இருக்கு, அப்ளை பண்ணலாம். அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி இது சொல்கிறோம். அப்புறம் அவங்களோட பேரெல்லாம் கரெக்டான அந்த போலிங் பூத்தில் இருக்கிறதா, அதில் ஏதோ மாற்றம் வந்திருக்குதா அதுவும் செக் பண்ணலாம். அப்போ தான் அவங்களுக்கு லாஸ்ட் மினிட் ஏதோ இது ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இருக்காது. ஏன்னா நிறைய பகுதியிலே நமக்கு 1400 மேலே வாக்காளர் நம்பர் எண்ணிக்கை போயிருந்தா அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தில் போலிங் பூத்தில் போட்டிருக்கோம். இப்போது போலிங் பூத் வரைக்கும் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ டில் 2018 நமக்கு 65,972 போலிங் பூத் இருந்தது. இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ரூவ்ட் போலிங் பூத் 67,664. இதில் இன்னும் நம்ம ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுவரைக்கும் நம்ம வாங்கியிருக்கோம். அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணால் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணால் அந்த பேசிஸில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போலிங் பூத் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம டோட்டல் போலிங் ஸ்டேஷன் பார்த்தா அர்பன் பகுதியில் 26,133, ரூரல் பகுதியில் 41,531. ஸோ மொத்தமாக 67,664 இதில் அப்ரூவ்ட் போலிங் ஸ்டேஷன் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் அடிஷ்னல் போலிங் ஸ்டேஷன் வந்தால் அந்த நம்பரும் உங்ககிட்ட நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் நம்ம போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷன் சொல்லுவோம். ஒரு ஒரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் தான் ஒரு 3, 4, 5 இல்லைனா 1 அந்த மாதிரி நம்ம போலிங் பூத் இருக்கலாம். அந்த பிரேக்கப் இந்த பேப்பரும் நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். ஒரு சிங்கிள் போலிங் ஸ்டேஷன் இருந்த அந்த மாதிரி போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷன் பார்க்கும்போது நமக்கு அர்பான் பகுதியில் சிங்கிள் போலிங் ஸ்டேஷன் 1,596, டூ போலிங் ஸ்டேஷன் இருக்கிற ஏரியா 2,111, த்ரீ போலிங் ஸ்டேஷன் 1,216, ஃபோர் போலிங் ஸ்டேஷன் 1,084, ஃபைவ் போலிங் ஸ்டேஷன் 575, சிக்ஸ் போலிங் ஸ்டேஷன் 1,158. இது அர்பான் பகுதிக்கு. ரூரல் பகுதிக்கு பார்க்கும்போது 1 போலிங் ஸ்டேஷன் ஒரு ஸ்கூலில், மீனிங் என்னென்னா ஒரு ஸ்கூலில் நம்ம ஒரு ரூம் தான் எடுத்திருப்போம், அதுதான் 1 போலிங் ஸ்டேஷன். 1 போலிங் ஸ்டேஷன் 10,631, 2 போலிங் ஸ்டேஷன் 7,533, 3 போலிங் ஸ்டேஷன் 2,199, 4 போலிங் ஸ்டேஷன் 1,184, 5 அண்ட் மோர் போலிங் ஸ்டேஷன் 701. ஸோ இது நம்ம போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸு. இப்போ நம்ம இவிஎம் பிபிபேட் நமக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறதா. நமக்கு இவிஎம் பிபிபேட் இதுதான் நம்ம இந்த முறை எலெக்ஷனில் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லேயும் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம்.
அதனால நமக்கு பொதுவான அளவுக்கு இவிஎம் விவிபேட் இருந்தது. அதோட எண்ணிக்கை பேலட் யூனிட் 1,67,932, கண்ட்ரோல் யூனிட் 91,902, விவிபேட் 88,447. ஐ வில் பி கிவிங் த பேப்பர் எனிவே. 1,67,932 பேலட் யூனிட். ஏன்னா பேலட் யூனிட் ஒரு சில இதில் கேண்டிடேட் நிறைய ஒரு 16 மேலே போயிடுச்சுனாக்கா மோர் நம்பர் ஆஃப் பேலட் யூனிட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கண்ட்ரோல் யூனிட் நமக்கு 91,902 இருக்கு, விபிபேட் 88,447. இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், 67,000 கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட போலிங் ஸ்டேஷன் இருக்கிறனால ரிக்வயர்ட் அளவுக்கு நமக்கு இவிஎம் விபிபேட் எல்லாமே இருக்கிறது. இது தவிர கூட கமிஷனில் கூடுதலாகவே பேலட் யூனிட் 4,950, கண்ட்ரோல் யூனிட் 4,460, விபிபேட் 16,260 கொடுத்துருக்காங்க. அதனால் இவிஎம் விவிபேட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக தயார் நிலையில் இருக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா அவங்க இந்தியா அளவில் பார்த்துட்டு அவங்ககிட்ட அவைலபிள் எல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம எங்கெங்கே ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்மக்கிட்ட வந்திருக்கு, ஆல்ரெடி வந்திருக்கு, கூடுதலாக கொடுத்துருக்காங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க கூடுதலாக. அப்புறம் போலிங் ஸ்டேஷன் பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபிகர் நான் பேப்பரில் வச்சுருக்கேன். நம்ம இவ்வளோ ஒரு பெரிய எலக்ட்ரல் எக்ஸசைஸ் எடுக்கும்போது நமக்கு 3,36,533 டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் நம்ம டிஓஸ் எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்க நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, போலிங் ஆஃபீஸர் 2, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷனில் அவங்க எல்லாம் வேலையை செஞ்சுட்டு நம்ம இந்த எலெக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சாரி, இல்லை இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆன உடனே நம்ம இந்த நம்பர் ரெடியாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் ரேண்டமைசேஷன் வித்இன் 3 to 4 days பண்ணுவோம். ஃபாஸ்ட் ரேண்டமைசேஷன்னாக்க நம்ம கலெக்டர்ஸ் எல்லாம் டிஓஸ் எல்லாம் நம்மகிட்ட பேர் கொடுத்தா அந்த பேரெல்லாம் நம்ம ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, அவங்களோட பர்த் பிளேஸில் போடக்கூடாது, அப்புறம் அவங்க சொந்த கான்ஸ்டிடியூன்ஸ்லேயே போடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம டேட்டாபேஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவங்க வேறு வேறு போதில் நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போடுவோம். ஸோ அதனால் இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆனால் ஒரு 3 to 4 days ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட ட்ரைனிங் அதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஆனது. அது தேதி எலெக்ஷன் கமிஷன் தான் எப்போவுமே சொல்லுவாங்க. அது கவர்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட்டில் கேட்டு கவர்மெண்ட்ல ஓகே. அது நம்ம கவர்மெண்ட்க்கு அந்த கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கோம். அது பொதுவாக பார்த்தா நம்ம மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த அப்போதான் ஃபுல் மெஷினரி நம்மகிட்டே வரும். இப்போ நம்ம ஏன்னா கவர்மெண்ட் கிட்டல இருந்தா ரிப்போர்ட் வாங்க முடியும், அதனால அதை நம்ம கவர்மெண்ட்க்கு அனுப்பிச்சிருக்கோம் ஃபார் தட் ரிமார்க்ஸ். ஆமாம் கேட்டிருக்கோம, கேட்டிருக்கோம், அதான் இன்னும் ஓன்லி எஸ்டர்டே வி ஹேவ் சென்ட். ஆக்சுவலி தெர் இஸ் நோ ஸ்டாப்பேஜ் ஃபார் எனி அன்கோயிங் ஸ்கீம். ஸோ அதனால இது இப்போ எலெக்ஷன் டேட் நமக்கு இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. ஸோ அதனால இது அன்கோயிங் ஸ்கீம் தான். என்ன என்ன பண்ணலாம்? அது இப்போ நான் சொல்ல முடியாது, அது அந்த இஷ்யூ வந்தால் அப்போ நம்ம போய் பார்த்துக்கலாம். எனி ஸ்கீம் விச் இஸ் இம்ப்ளிமெண்டட் பிஃபோர் த டேட் ஆஃப் அனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் இலெக்ஷன் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அன்கோயிங் ஸ்கீம். அண்ட் இஃப் த வார்க் ஹாஸ் ஸ்டார்டட் தெர் ஆர் வெரி கிளியர் கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட் that whether the work has started, whether the GO has been issued, there are several checks and balances for that. So, yeah. Hmm.
No matter what he is asking is very general. He is asking that in Tamil Nadu, namakku neriya inda expenditure sensitivity adala election general vanda adala neriya varum adukku namma adukada inda FST SST idha namma neriya namma use pannuvom athavira appoppo expenditure sensitive namakku constituency edha edho adu paathittu innu koodudalavum namma theerthalam. இல்லை அது மொத்தமாக நம்ம அசெஸ் பண்ணியிருக்கோம், மொத்தமாக நம்ம அசெஸ் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை அது அது ஒன்றும் டிஃபிகல்ட் இஷ்யூ இல்லை, ஏன்னா அது சேம் இப்போ போலிங் ஸ்டேஷன் சேம் தான் இருக்கும். அந்த போதில் ஒரு எங்கெங்கே நமக்கு அந்த அந்த மாதிரி எலெக்ஷன் வந்தால் கூட ஜென்ரலாக, இது நான் ஜென்ரல் தான் சொல்கிறேன், அந்த மாதிரி வந்தால் எம்பிக்கு தனியாக இருக்கும், எம்எல்ஏ செலக்ட் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கும், பட் அதே இதில் இருக்கும். அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் கூட வர மாதிரி நீங்கள் கேட்டேன், தட் ஐ கேனாட் கமெண்ட் ஆன் பிகாஸ் ஒன்லி த எலெக்ஷன் கமிஷன் கேன் அனௌன்ஸ். நோ, எலெக்ஷன் கமிஷன் நார்மலி ஆஸ் அஸ் அபவுட் த ப்ரிப்பேர்ட்னஸ். தே வில் ஆஸ்க் அஸ் வெதர் யுவர் போலிங் பர்சனல் ஆர் ப்ரிப்பேர்ட், வெதர் யுவர் எலக்ட்ரல் லிஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்ட், whether your sufficient number of EVM BVPAT are prepared. About the in all these aspects we have informed that we have sufficient number of all these facilities. As far as the police and other things are concerned, election commission will take a combined view. Okay, so these are special teams. So this is static surveillance team and flying squad team. So these have specific work allocations. ஒரு என்னன்னா ஒரு ஸ்டாட்டிக் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு அவங்க பாதுகாப்பு போலீஸ் அவங்க எல்லாம் கூட இருந்துட்டு வெஹிக்கிள் மூவ்மெண்ட் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இன்னொரு நம்ம ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அங்கே போயிட்டு அட்டெண்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரலாக அப்புறம் நிறைய இது இருக்கு, சார்ச் அண்ட் சீஜர் பார்ட்டி அது மாதிரி நிறைய இல்லை இப்போது பொதுவாக இது எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷனில் நம்ம மெஷினரி மூலமாக இதெல்லாம் நம்ம அசெஸ் பண்ணுவோம், எந்தெந்த போதில் இது ஜாஸ்தி போயிட்டுருக்கு, ஆர் ஹவு டு கண்ட்ரோல் இட். டெஃபினெட்லி த ஆக்ஷன்ஸ் வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட். அப்புறம் நார்மலி எலெக்ஷன் கமிஷன் will take into cognizance anything that comes to their view after the announcement of the election. ஓகே, அந்த சார்ச் அண்ட் சீஜர் அதை நான் கொடுத்துறேன். ஓகே, தென் அனதர் திங் விச் எலெக்ஷன் கமிஷன் ஹாஸ் இன்ஃபார்ம்ட் அஸ் டு டெல் இஸ் அபவுட் த ஃபார்ம் 26 ஃபார்மாட் ஆஃப் அவிடபிட் டு பி ஃபைல்ட் பை த கேண்டிடேட்ஸ். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தா ஒரு நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கும்போது, ஒரு வேட்பாளர் அவங்களுடைய அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இந்த ஃபார்ம் 26 எப்பவுமே உண்டு. இதுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக முன்னாடி அவங்களுடைய 1 இயர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க, இந்த வாட்டி 5 இயர்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கேட்டிருக்காங்க. அது தவிர ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அது பற்றி அவங்களுடைய ஏதோ இன்ஃபர்மேஷன் இருந்தால் கூட அது இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.